இப்போ இந்த வருஷத்தில் மிகவும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படம் தான் வெந்து தணிந்தது காடு. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கௌதம் மேனன் சிம்பு. இந்த காம்பினேஷனில் ஏற்கனவே வெளிவந்த பெண்ணை தாண்டி வருவாயா பம்பர் ஹிட்டு, அச்சம் என்பது மடமேடா சூப்பர் ஹிட்டு, இப்போ மூன்றாவது முறையாக இந்த கூட்டணி வெளியே இருக்கு. இந்த படத்தோட போஸ்டர் லுக்கிலிருந்து டீசர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த படம் ஷியூர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான். அவ்வளோ பியூராக இருக்குது அந்த டீசரும் சரி, ஏஆர்எம்மோட பிஜிஎம் சரி, வேறு லெவலில் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சிம்புவோட முந்தைய படமான மாநாடு படம் 117 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் படம். ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கு வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது இந்த படம் 15ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி வியாழக்கிழமை உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் செப்டம்பர் 2ஆம் தேதி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தோட ஆடியோவை வெளியிடுறாங்க. ஸோ இதுவே மிக பிரம்மாண்டமான ஒரு விழா அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஆனால் அதெல்லாம் பத்தாதுன்னு கிட்டத்தட்ட 6000 பேர் அமரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தான் அவர் வச்சுருக்காராம். ஸோ 6000 சிம்புவோட ஃபேன்ஸு இந்த விழாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது அந்த சிறப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அந்த மேடையில் சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தரப்போகிறாராம். அது என்னன்னு தெரியல, வெந்து தணிந்தது காடு படத்தோட சர்ப்ரைஸா இல்லை வேறு ஏதாவது படத்தோட சர்ப்ரைஸா அப்படின்னு தெரில. மொத்தத்தில் செப்டம்பர் 2 சிம்பு டே அப்படின்னே சொல்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடக்க போகுது, அதுவும் சென்னையில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். பார்ப்போம் இந்த ஆடியோ லான்ச்சு சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்க போகுது அப்படின்னு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை எக்கம்பா செல்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.